वेलकम गाइस, वेलकम बैक टू पेर वेक्लवाईटी इस्पोर्ट्स। सो இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பேர்வெட்டில் வைட்டி ஸ்போர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜியில் ஒரு புது ஈவெண்ட் வந்திருக்கு மக்களே. என்ன ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், 1UC பவுண்டி ரைடு. ஸோ ரொம்ப நாளாக நம்ம கண்ணுக்கு ஸ்கின்னு அதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது 1UC கொடுத்து வாங்குறக்கு ஒரு சான்ஸ். இப்போ நீங்கள் 1UC ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதே மாதிரி ஒரு நிறைய பேர் அந்த 1UC அந்த இதில் பவுண்டி வைப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு யாராச்சும் ஒருத்தருக்கு மட்டும் அந்த ரிவார்ட் கொடுப்பாங்க. ஸோ இப்போது 2000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அந்த 2000 பவுண்டியில் யாராச்சும் ஒருத்தருக்கு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னு கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த 1UC பவுண்டி ரைட். ஸோ வாங்க இந்த வீடியோவில், அது எப்படி வாங்கலாம், அதில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஸ்கின்னெல்லாம் இருக்குது, எத்தனை பேர்லாம் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் செக்ஷனில் தான், அதே தான் அங்கே 1UC பவுண்டி ரைடுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ண வேண்டும். ஸோ 1UC பவுண்டி ரைடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கான், 1UC பவுண்டி ரைடு அப்படின்னு போட்டு 5/29 to 6/19 இன்றைக்கிலிருந்து 19ஆம் தேதி ஜூன் வரைக்கும் இந்த ஈவெண்ட் நடக்க போகுது அப்படின்னு தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அந்த 19ஆம் தேதி ஈவெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்கின்னுக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நீங்கள் யூசி வச்சுருக்கணும். யூசி வச்சுருந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் அப்படின்னு போட்டு ஒரு ஒரு ஸ்கின்னுக்கும் கீழே எவ்வளோ ரிமைனிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 15 ரிமைனிங். ஸோ நான் அதில் பவுண்டியில் ஒரு நான் ஒரு 5UC கொடுத்து ஒரு 5 பவுண்டி வவுச்சர் வாங்க போகிறேன். ஓகே, பவுண்டி ஆர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 25% கொடுத்துருக்காங்க, 0.25 sorry. ஸோ அதுக்கு நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து வருமா வராதா, பவுண்டி வின்னர் ஆல்ரெடி அப்டைண்ட் பார்த்தீங்கன்னா 8208 பிளேயர்னு போட்டிருக்காங்க. அது எனக்கு வருமா வராதான்னு தெரில, பட் நான் 5UC கொடுத்து நான் அதை பவுண்டி வச்சர் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதோடய ரிசல்ட்ஸ் வந்தால் தான் தெரியும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுக்கும் ஸ்கின்னு போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இத்தனை ரவுண்டு. ஸோ நான் வாங்கும்போது இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ரவுண்டு பார்த்தீங்கன்னா 749, நான் இதுதானே வாங்கினேன். இங்கே ஏகேஎம்க்கு ஒரு ஸ்கின், அதோட பார்த்தீங்கன்னா 749th ரவுண்டு. மேலே பார்த்தீங்கன்னா 5 கட்டுது பார்த்தீங்களா, அதுதான் நான் வாங்கினேன் வவுச்சர் கவுண்ட்டு. ஸோ நான் 5 வவுச்சர் வாங்கியிருக்கேன், 5UC கொடுத்து. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா M416 ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது எப்படி வாங்கினோம்னா, இந்த யூசி இருந்துச்சுனா நீங்கள் யூசி கிளிக் பண்ணிங்கன்னா அதுவே ஒரு பாப்பப் மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பவுண்டி வவுச்சர் 0 பார்த்தீங்கன்னா 1. ஸோ 1 வாங்கினீங்கன்னா 0.5%. ஸோ நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அவ்வளோ யூசி நீங்கள் கொடுக்கணும். இப்போ 100UCனா 100 வவுச்சர் நீங்கள் இது பண்ணணும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 725 ரெக்வயர்ட் டில் ப்ரைஸ் ட்ரா அப்படின்னு கீழே போட்டிருக்காங்க. ஸோ அவ்வளோ இன்னும் பேர் அவ்வளோ பேர் நீங்கள் கொடுத்தா தான் அடுத்த ரவுண்டுக்கு ப்ரைஸ் நாங்கள் யாருக்கு வின்னர் அப்படின்னு நாங்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ யூசி கொடுத்து அதை நீங்கள் வவுச்சர் வாங்கி வச்சுக்கலாம். 10 hours த ப்ரைஸ் ட்ரா ரெக்குவயர்மெண்ட் இஸ் மெட் ஃபார் ஈச் ஐட்டம், 1 lucky person வில் கெட் திஸ் ஐட்டம். ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு லக்கி பர்சன் வந்து, அதாவது லைக் ஒரு ரவுண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2000-3000 பேரை ஒரு ஒரு யூசி வாங்கிட்டு ஏதாச்சும் ஒரு லக்கி வின்னருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்கின்னு தருவாங்க. ஸோ அதுதான் இந்த பவுண்டி ஈவெண்ட்டோட மெயின் கான்செப்டே. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கின்ஸ் இருக்குது. கன் ஸ்கின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏடபிள்யூஎம்க்கு இருக்குது, வண்டிக்கு இருக்குது, ஏடபிள்யூஎம் கூட சூப்பராக வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஸ்காரலுக்கு கூட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பப்ஜி பாண்டா பொம்மை, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இது குதிரை தலை, அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய கண்ணுக்கு ஸ்கின் இருக்குது மக்களே. எல்லாமே 1UC தான். நீங்கள் ஆனால் நீங்கள் 1UC கொடுத்துட்டு வரலன்னு கேட்கக்கூடாது, அது வந்து லக்கு தான் பார்த்தீங்கன்னா, லாட்ரி மாதிரி தான். ஸோ நீங்கள் அந்த 3000 பேரில் நீங்கள் ஒருத்தராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கும். ஸோ வாய்ப்புகள் கம்மி தான், பட் ஸ்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த 1 chance உங்களுக்கு கிடைச்சதுன்னா ஒரு லக்கு தான். ஸோ பட் இது ஒரு நல்ல ஈவெண்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க. யூசிக்கு ஸ்கின்னு கொடுத்துருக்காங்க, ஏகேஎம்க்கு தான் இந்த ஸ்கின்னு இல்லை, அந்த ஏகேஎம்க்கு தான் நான் ஸ்கின் ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு பார்க்க போகிறேன். 10UC ஆ ஓகே, 1.5. ஸோ அது மாதிரி நீங்கள் எதாவது வேணுமோ அந்த மாதிரி யூசி கொடுத்து நீங்கள் வவுச்சர் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு லாட்ரியில் லாட் அடிச்சதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெயிலையோ இதுலேயோ இது பண்ணுவாங்க, ரிவார்ட்ஸ் அனுப்புவாங்க, ஸ்கின்ஸ் அனுப்புவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பவுண்டி வவுச்சர் நீங்கள் வாங்கினாலும் 10 silver coins, அப்புறம் 2 AG coins கொடுப்பாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பவுண்டி வவுச்சர் அப்படி பவுண்டி ரைடு, 1UC பவுண்டி ரைடு அப்படிங்கிற ஈவெண்ட்டோட ஒரு முக்கியமான அப்டேட், ஒரு செம அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் அந்த பவுண்டி வவுச்சர். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஸ்கின் பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஏகேஎம்க்கு நான் வாங்கினேன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 அந்த ஸ்கின் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஏகேஎம் இந்த பிளாக் ஸ்கின்னும் சூப்பராக இருக்குது, யூஎம்பிக்கும் செம்மையாக இருக்குது, இந்த பாண்டா கரடி பொம்மை நல்லாயிருக்கு. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இந்த குரங்கு பொம்மையும் நல்லாயிருக்கு, செம்மையாகவே இருக்குது.
அப்புறமா பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் அந்த பேன் அதெல்லாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கல. ஸோ உங்களுக்கு இந்த ஈவெண்ட்டில் எந்த ஸ்கின்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில். அதே மாதிரி நீங்கள் இந்த ஈவெண்ட்டை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஸோ ஒன் யூசி பவுண்டி ரைட் இதுதான். ஸோ இதோட இன்ஃபர்மேஷன் பார்த்தோன்னா, டூரிங் திஸ் ஈவெண்ட் பீரியட் பிளேயர்ஸ் கேன் செலக்ட் அன் ஐட்டம் அண்ட் ஸ்பெண்ட் ஒன் யூசி டு பர்ச்சேஸ் அ பவுண்டி வவுச்சர் டு பார்ட்டிசிபேட் இன் த பவுண்டி ரைட். எ பர்சன் ஹூ சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ் அ பவுண்டி வவுச்சர் இஸ் கன்சிடர்ட் டு பி இன் அ ட்ரா ஃபார் திஸ் ஐட்டம். அப்படின்னா ஒரு பர்சன் ஒருத்தர் வந்து ஒரு யூசி கொடுத்து ஒரு வவுச்சர் வாங்கலாம், அந்த மாதிரி எவ்வளோ யூசர் வேணால் எவ்வளோ வவுச்சர் வேணால் வாங்கலாம். ஸோ அப்படி நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் லாட் வந்து என்ன சொல்கிற அந்த ட்ராப் என்ன சொல்கிறது 3000 பேர்லேருந்து ஒருத்தராக நீங்கள் வின் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வென் ஆர் த பார்ட்டிசிபேஷன் ரெக்வயர்ஸ் மெட் ஃபார் அன் ஐட்டம் த ப்ரைஸ் வில் பி ட்ரான் ஆட்டோமேட்டிக்லி அந்த பிளேயர் ஓன் செலக்ட் கரண்ட் வில் கெட் திஸ் ஐட்டம் த நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த பவுண்டி ரைட் கேட் ஆஃப் த தட். ஆமாம், அது பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் ஆஃப் மெம்பர்ஸ் அந்த யூசி வந்தவுடனே அந்த வின்னர் செலக்ட் பண்ணுவாங்க, அது முடிஞ்சோடனே மறுபடியும் அடுத்த ரவுண்டையும் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு. ஃபார் ஈச் பவுண்டி வவுச்சர் பர்ச்சேஸ் ரிசீவ் 10 BP அண்ட் 2 AG காயின்ஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல ஒரு இதுதான். அதே மாதிரி த பவுண்டி வவுச்சர்ஸ் பர்ச்சேஸ் த கிரேட்டர் த ஆஃப் த வின்னிங் ப்ரைஸ். ஆமாம், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வவுச்சர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அந்த ஸ்கின்னு கிடைக்க அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க, நல்லது தான். அதே மாதிரி த மோர் பவுண்டி வின்னர் லிஸ்ட் ஆஃப் ஈச் ரவுண்ட் பி அனௌன்ஸ்ட் இன் பவுண்டி வின்னர். ஆமாம், பவுண்டி வின்னரில் பார்த்தீங்கன்னா ஈச் ரவுண்டோட வின்னர்ஸ் லிஸ்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆஃப்டர் வின்னிங் த பவுண்டி ப்ரைஸ் பிளேயர்ஸ் கேன் கலெக்ட் த ப்ரைஸ் இன் ஈவெண்ட்ஸ். வின்னிங் பிளேயர்ஸ் வில் ரிசீவ் எனி அன்கலெக்டட் ப்ரைஸஸ் வியா மெயில் ஆஃப்டர் த ஈவெண்ட் எண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே நீங்கள் ப்ரைஸ் வந்து மெயிலில் உங்களுக்கு வரும் கலெக்ட் பண்ணலனா, இல்லைன்னா நீங்கள் போய் அந்த வின்னர்ஸ் இதில் போய் கூட நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இஃப் தே ஆர் அண்ட் எனஃப் பிளேயர் பார்ட்டிசிபேஷன் த லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த ட்ரா ஆஃப் எனி ஐட்டம் தி சிஸ்டம் வில் மேக் அப் ஃபார் த மிஸ்ஸிங் பார்ட்டிசிபேஷன் அண்ட் ட்ரா த ப்ரைஸ். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போகும், கடைசி ஈவெண்ட்டுக்கு வந்து போதுமான பிளேயர்ஸ் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற பிளேயர்ஸில் வந்து அது சூஸ் பண்ணிக்கும். இல்லைன்னா ரேண்டமாக ஒரு இப்போ 4 பிளேயர் மிஸ்ஸிங்னா 4 ஒரு பாட்டு மாதிரி செட் பண்ணி அது வந்து மறுபடியும் அதில் வந்து ட்ரா பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஐட்டம்ஸ் அப்டைன் ஃப்ரம் பவுண்டி ரைடர் பெர்மனன்ட். ஆமாம், இந்த ஐட்டம்ஸ்லாம் பெர்மனன்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க மக்களே. அதே மாதிரி ஈச் பவுண்டி ரிவார்டு வில் பி சென்ட் ஆஃப்டர் ஷார்ட் டிலே, கொஞ்சம் டிலே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஈவெண்ட்டோட இன்ஃபர்மேஷன். ஒன் யூசி ரேர் பர்மனன்ட் ஐட்டம்ஸ் ட்ரா. இது ஒரு செம செம யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்களும் மென்ஷன் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பவுண்டி ரிவார்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் யார் யார் பவுண்டி வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஜ் பை பேஜ் ஈச் பேஜுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயரோட பேர் அவங்க பவுண்டி வின்னர் ஃபுல் பேர் போடல, பட் ஸ்டில் அந்த பார்த்தீங்கன்னா நேம் போட்டு நியான் ஏடபிள்யூஎம் அப்படின்னு வின்னர் பேர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஈவெண்ட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ மக்களே. அதே மாதிரி உங்களுக்கு இதில் எந்த ஸ்கின்னு பிடிச்சிருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்ம பேரவைக்கில் வைட்டி ஸ்போர்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மக்களே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிளானுக்கு ரெக்குயர்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கிளான் மெம்பர்ஸு. ஸோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே இருக்க வாட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணிட்டு கண்டிப்பாக அட்மின்ஸ்க்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை நம்ம கிளானுக்கு சேர்த்துக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளானில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் டயர் மேட்சஸ்லாம் ஆட விடுவோம். அதே மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ்க்கு நாங்களே பே பண்ணி அனுப்புவோம். அதே மாதிரி பிஎம்ஐஎஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ்க்கு நாங்கள் அனுப்புகிறதா பிளான் பண்ணுறோம். அதுக்கான ஒரு லைனப் தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம், டாப் லைனப் தான் நாங்கள் தேடிட்டுருக்கோம். நீங்கள் நல்லா பப்ஜி விளாட்றீங்க, எங்களுக்கு ஒரு ஸ்பான்சர்ஸ் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பிளாட்ஃபார்மாக இது இருக்குன்னு நீங்கள் நினச்சினா கண்டிப்பாக வந்து பேர்வைக்கில் வைட்டி ஸ்போர்ட்ஸ்க்கு ஜாயின் பண்ணுங்கள். அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் மெசேஜ் பண்ணுறோம் வாட்ஸ்அப் குரூப் அட்மின்க்கு. நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் மெசேஜ் பண்ணுவோம். அவ்வளோதான் மக்கள். இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லோரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஹாக். பை பை கைஸ்.